ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். இங்கிருந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைச்சேன், இன்னும் போல போலையே. அப்போ இங்க யாரும் இல்லைன்றதுனால நான் போயிட்டேன். இப்பதான் ரேவதி இருக்காங்க இல்லையா, அதான் வந்துட்டேன். உடனே பார்க்க வந்துட்டீங்களாக்கும். ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்கூட. சொல்லுங்க சார். நீங்க இப்ப வரீங்கன்னு இன்ஃபர்மேஷனே கொடுக்கலையே. எனி அபிஷியல் ரீசன்? வரும்போது அபிஷியல் ரீசனாக தான் வந்தேன். நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. சார் கூட மீட்டிங் தெரிஞ்ச பிறகு இது பர்சனல் மீட்டிங் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் பழைய பழக்கத்தை வச்சு பார்க்க வரலாம். நான் அதை தப்பாக நினைக்கல, ஆனால் பார்க்குற எல்லாரும் அதை அப்படியே சரியாக நினைக்கணும் அவசியம் இல்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. வெளியே இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எவனோ ஒருத்தன் உங்க கதைய அப்படியே நேரில் பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு எங்க எங்கேயோ போய் இங்க கொண்டு நிறுத்துறான். சாரி சார், இப்பவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. குருட்டுத்தனமா எதையா செஞ்சா இப்படிதான், எதுவுமே புரியாது. நீங்களும் கலெக்டரும் மணிக்கணக்கா எங்கேயும் வீட்லயும் பேசிக்கிறீங்களா? நீங்க வந்துட்டா கலெக்டர் எந்த வேலையும் பாக்குறது இல்லையா அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. ஒரு லேடி வேலையில் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எப்படா ஒரு தப்பு சொல்லான்னு ஒரு குரூப்பே காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நீங்க அப்பப்போ வந்துட்டு போயிடுவீங்க, அசிங்கப்படுறது ரேவதி தானே? சாரி சார், நான் உங்களையோ ரேவதியோ தப்பா சொல்ல, ஆனால் நமக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா அவங்களுக்கு நம்மளால ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க பேர் கெட்டக்கூடாதுதான் நான் நினைப்பேன். நீங்க அப்படி இல்ல போல. உங்களுக்கு பழைய ஃப்ரெண்டை பார்த்ததும் அப்படியே பாசம் பொத்துட்டு வரலாம், ஆனா அவங்க பழைய ரேவதி இல்ல, இந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர், 19 வயசு பையனுக்கு அம்மா. இந்த ரூம்ல இந்த ஊர்ல ரேவதி என்ன செஞ்சாலும் அடுத்த நிமிஷமே அது மதுரை ஃபுல்லா பரவிடும். கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துங்க. I'm sorry sir. I'm sorry ரேவதி. வெளியே அப்படி பேசுறது கேட்டதும் பக்குன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி தப்பா பேசுனது தாங்க முடியல. எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும் சொல்லு. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த கலெக்டர் பேரு ராஜாராம். அவர் இங்க 2 வருஷமா கலெக்டரா இருந்திருக்காரு. அவரை நீங்க எத்தனை தடவை மீட் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிட்டு இருப்பாங்க. மொத்தம் 5 தடவை பாத்திருக்கீங்க, அதுவும் பியூர்லி அபிஷியல். அந்த டீட்டெயில் வேற தெரியுமா? நான் இங்க வந்து 6 மாசம் ஆகுது. நீங்க என்ன பார்க்க வருது குறைஞ்ச பட்சம் 40வதோ 50வதோ தடவை. அதுல 2 முறை தான் நம்ம அபிஷியலாவே பேசியிருக்கோம். இதை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்களா? இப்ப கூட ஃபோர்ஸா கதவு திறந்து உள்ள வந்தீங்களே, இதை யாரெல்லாம் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு யோசிச்சீங்களா? இப்ப தெரியாதா நான் ஒரு லேடி, 19 வயசு பையனுக்கு அம்மான்னு?